வரவு செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காமராஜர் காய்கறி சந்தை வளாகத்தில் 5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புதிய குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைக்கும் பணிக்கு மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அடிக்கல் நாட்டினார். 20 பயனாளிகளுக்கு சுமார் 7 லட்சம் மதிப்பிலான தையல் இயந்திரங்கள் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பரப்பலாறு அணை விரைவில் தூர்வாரப்படும் என்றும், விவசாய விளைபொருட்கள் உற்பத்தியை அதிகரித்து உரிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். நாட்டில் உள்ள 11 நிலக்கரி சுரங்கங்களில் நிலக்கரியை விற்பனை செய்வது தொடர்பாக 26 நிறுவனங்களிடமிருந்து ஏலம் எடுக்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 5 நிலக்கரி சுரங்கங்களுக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. விண்ணப்பிக்கப்பட்ட நிறுவனங்களின் விவரங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு இம்மாதம் 24ஆம் தேதி முதல் மின்னணு ஏல நடைமுறை மூலம் நிறுவனங்களின் பட்டியல் இறுதி செய்யப்படும் என அமைச்சகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில்களில் சிவராத்திரி விழாவை ஒட்டி மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. காவிரி சிந்து மேளதாளங்களுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்துள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாசி திருவிழாவின் 2வது நாளான நேற்று மயான கொள்ளை திருவிழாவில் அங்காளம்மன் வேடமணிந்த பக்தர்கள் நடனமாடியும் தாங்கள் விளைவித்த தானியங்களை படையலிட்டும் வழிபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சென்னை மாநகரில் பழுதடைந்துள்ள சிசிடிவி கேமராக்களை சரி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து மாநகர காவல் ஆணையாளர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பழுதடைந்த நிலையில் உள்ள 12,355 கேமராக்களை பழுது நீக்கம் செய்ய மொத்தம் 1,17,37,250 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 5 மண்டலங்களுக்கு இந்த நிதி பிரித்து வழங்கி இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு அனைத்து சிசிடிவி கேமராக்களும் நல்ல முறையில் செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது.